சேலத்திலிருந்து சுந்தர் அப்படின்றவர் தமிழ் மொபைல் ராக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அவருக்கு ஆக்சுவலாக ரெண்டு கேள்வி இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கேள்விக்காக நம்மளுக்கு வந்து ஒரு மரக்கன்று நட்டு அதை வீடியோவாக எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் கேள்விக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம். முன்னுரிமை கொடுத்து பதில் சொல்லத்தான் அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மரக்கன்று நட்ட இந்த வீடியோவை வந்து உங்கள் சேனல்லையும் முடிஞ்சால் போடுங்க சுந்தர். நீங்கள் பண்ண இந்த நல்ல பணி வந்து பல பேருக்கு தெரியட்டும். ப்ளஸ்ஸு ரொம்ப அற்புதமாக நட்டிருக்கீங்க. அது என்ன மரம்னு தெரிஞ்சால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, கேள்விக்கு போகலாம். அவர் வந்து என்ன கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து தொடர்ந்து டெக் வீடியோஸை தான் போட்டு மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிருக்கு. பட் இப்போ வந்து அவர் வந்து ஃபுட் ரிவ்யூஸ் தான் அதிகம் போடுறாரு. எனக்கு வந்து இந்த டெக் ரிவ்யூஸ் வந்து இனிமேல் போட வேணான்னு விருப்பப்படுறேன். ஸோ ஃபுட் ரிவ்யூஸ் தான் போடலான்னு இருக்கிறேன். இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு. இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. எதனாலனா, இது வந்து உங்களுடைய சேனல். ஸோ யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் தருது, என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னு. அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த பயமும் பட தேவையில்ல. அவர் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் வந்து ரத்தம் அப்படின்ற வார்த்தையை ஒரு நாலு முறை பயன்படுத்தியிருக்கேன், அதனால் வந்து எல்லோ டாலர் சிம்பிள் வந்துருச்சு, ஆட் லிமிட்டேஷன் வந்துருச்சு, உடனே பயந்துட்டு அந்த வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இதனாலேயும் எந்த ப்ராப்ளமும் வராரு. ரத்தம்னு சொல்கிறதுனால அந்த வீடியோ வைலண்ட் ஆகாது. நீங்கள் ரொம்ப வைலன்ஸான விஷயங்களை காட்டினா மட்டும்தான் அது வந்து பிரச்சனையாகும். எல்லோ டாலர் சிம்பிள்ன்றது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு, அவ்வளோதானே ஒழுசு. நீங்கள் அதை ரிவ்யூக்கு அப்ளை பண்ணியிருந்தா அது வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி கிரீன் டாலராக கூட மாறியிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உடனே பயந்துட்டு டிலீட் பண்ண தேவையில்லை. உங்கள் சைடு தவறு இல்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அவர் இன்னொரு கேள்வியும் அவர் நண்பருக்காக கேட்டுக்கிறாரு. அது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நண்பர் வந்து தெருக்கூத்துக்காக ஒரு சேனல் வச்சுருக்கிறாரு. அது வந்து July 3 வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிருக்கு, இப்போ ரிவ்யூவில் இருக்குது. அதுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. டெஃபினட்டாக கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி தெருக்கூத்து சேனலில் வந்து அதிகம் சினிமா சாங்ஸை யூஸ் பண்ணி வீடியோ பண்ணுவாங்க. ஸோ அந்த சினிமா சாங்ஸ்னால இன்க்ளூட்ஸ் காப்பிரைட் கண்டென்ட் வரும். இதனால் சேனலோட ஒரிஜினாலிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காமல் ஓரளவு ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ஒரிஜினல் அந்த இன்க்ளூட்ஸ் காப்பிரைட் வராமல் நல்ல நல்ல வீடியோவாக போடுங்க. விரைவில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஒரு 3 வீக்ஸில் உங்களுக்கு 3 to 1 month 3 weeks to 1 month உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட் வரும். கூகுள் அப்டேட் பண்ணும். வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் நட்ட அந்த செடியை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல மரமாக்குங்க. இந்த பூமி செழிக்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி பதிலில் சந்திப்போம். நன்றி. பை பை.